அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரி, இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு மிக அருமையான ஒரு சிறந்த கிதாப் தான் அல் கவாயிதுல் முஸ்லா என்று சொல்லக்கூடிய ஷேக் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா எழுதின மிக ஒரு அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை எவ்வாறு நாம் வந்து புரிந்து கொள்வது, முன் சென்ற சலஃபு சாலிஹின்கள் எவ்வாறு அதை புரிந்து கொண்டார்கள் அப்படின்ற பற்றின ஒரு புத்தகம் தான் இது. இதில் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் புரிந்து கொள்வதற்காக ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலிருந்தும் பல அடிப்படைகளை நமக்கு வகுத்து தருகிறார்கள். இன்று நம்ம பார்க்கலாம், பொதுவாக மனிதர்களுடைய பெயர்கள் விஷயத்தில் ஒருத்தருடைய ஃபோனில் நம்ம பார்க்கலாம் ஒரு 1000 கான்டாக்ட் இருக்கும். அந்த 1000 பேருடைய பெயர் அவருக்கு தெரியும், அந்த 1000 நபருடைய வேலை என்ன என்று அவருக்கு தெரியும், அந்த 1000 நபர்களுடைய குடும்பங்கள் என்ன, குடும்ப சூழல் என்ன என்று ஒருவருக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயம் என்று வந்துவிட்டால் மக்கள் வந்து அதிகமாக இதில் அலட்சியம் காட்டுவதை நாம் உற்று நோக்கலாம் இல்லைங்களா. ஸோ உலக விஷயத்தில் அவ்வளவு கவனமாகவும் இருந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு 10 பெயர்களை கூடும், ஒரு 5 பண்புகளை கூடும் சொல்ல தெரியாத மக்கள் தான் இந்த அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு முசீபத் சகோதரர். நம்மை படைத்து பரிபாலிக்கிற, அனுதினமும் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குற அல்லாஹ் சுபானா தஆலா அவனுடைய பெயர்கள் பண்புகளை ஒருவர் அறியாமல் இருப்பது மிக அறியாமையின் உச்சகட்டமாகும். இல்மில் மிக முக்கியமான இல் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது. ஸோ இன்று வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் வழிகேட்டு போன நிறைய கூட்டம் இருக்குது. அன்றிலிருந்து இன்று வரை அஷரியாக்கள் இருக்கிறார்கள், மாத்தசிலாக்கள் இருக்கிறார்கள், மேலும் வந்து ஜஹ்மியாக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் சில ஜமாத்துகள் இருக்கின்றன அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் மாற்று விளக்கம் கொடுப்பது. அல்லாஹ் வந்து எப்படி இறங்கி வருவான், 3வது இரவில் இறங்கி வந்து அரிசி காலி ஆகிடுமே என்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை மனிதனோடு ஒப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பெயர்களையும் மறுக்கக்கூடியதை பார்க்கலாம். ஒரு மனுஷனால் தான் ஒரே நேரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹை அதை கூட்டின்னு போய் அல்லாஹுக்கு அப்படியே ஒப்புமைப்படுத்தி அல்லாஹ் இறங்கி வந்து அரிசி காலி ஆகிடும் என்று சொல்லி வழிகட்ட கூட்டங்கள் தமிழ்நாட்டில் தௌஹீத் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருப்பதை பார்ப்போம். இன்னும் சில பேர் வந்து, அப்போ நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்வது என்னவென்றால், அடிப்படைகள் என்ன அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை புரிந்து கொள்வது, அதற்கான சில அடிப்படைகளை நம்ம இங்கே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இவை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை. இதை வந்து ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு நமக்கு விளக்கி தருகிறார்கள். ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் பற்றி அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் பற்றி வந்துள்ள அல் குர்ஆன் வசனங்களையும் நபிமொழியும் அணுகும் முறை, அதுதான் முக்கியம். அல் குர்ஆன் வசனங்களையும் நபிமொழிகளையும் பொறுத்தவரையில் அவை தருகின்ற வெளிப்படையான கருத்திலேயே அவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அல் குர்ஆன் அரபி மொழியிலேயே அருளப்பட்டது, அவ்வாறே நபி அவர்களும் அரபு மொழியே பேசினார்கள். ஸோ வந்து அல் குர்ஆனும் நபிமொழிகளும் தரக்கூடிய வெளிப்படையான கருத்துக்களை விட்டுவிட்டு அவற்றுக்கு வேறு அர்த்தங்கள் கற்பிப்பது அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுவதாக அமையும். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. மேலும் நம்ம பார்க்கலாம் அல் ஆராஃபுடைய 7:33 வசனத்தில், வெக்கக்கேடானவைகளில் வெளிப்படையானவற்றையும் ரகசியமானதையும் எது பற்றி அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லையோ அதை அல்லாஹ்வுக்கு இணையாக கருதுவதையும் நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையுமே இறைவன் தடுத்துள்ளான் என நபியை கூறுவீராக என்று அல்லாஹ் சுபானதா சொல்கிறான். மேற்கூறப்பட்ட அடிப்படையை பின்வரும் உதாரணத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். பல் எதாஹு மபசூத்தோதான் யுன்ஃபிகு கைஃப யஷா, மாறாக அவனது 2 கைகளும் விரிக்கப்பட்டு உள்ளன, அவன் ஆடியவாறு வழங்குவான். அல் மாயிதாவுடைய 5:64 வசனம். இந்த வசனத்தில் வரக்கூடிய எதானி என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரபு மொழியில் எதானி என்பதின் பொருள் 2 கைகள் என்பதாகும். எனவே இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருப்பதாக விளங்கி கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக கை என்பதற்கு சக்தி என்று விளக்கம் கொடுக்கிறது, வியாக்கியானம் கொடுக்கிறது, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுவதாகவே அமையும். ஸோ 2வது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தொடர்பானது. இந்த 2வது அடிப்படை அதில் என்ன அம்சங்கள் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தும் அழகானவை, அழகின் சிகரத்தில் அழகின் உச்சத்தை தொட்டவை, அதில் எந்த குறையும் கிடையாது. அவை கூடவே பண்புகளையும் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல 7:180 வசனத்தை சொல்கிறான். உதாரணமாக அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ற திருநாமத்தை குறிப்பிடலாம். இந்த பெயர் கூடவே அருள் என்ற பண்பையும் கொண்டிருக்கிறது. மேலும் அதே வேளையில் காலத்தை திட்டாதீர்கள், ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் காலமானவன்.
சஹி முஸ்லீமில் வரக்கூடிய 2246வது ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து அத்தஹுரு காலம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சொல் வந்து அழகின் உச்சத்தை உடைய ஒரு பொருளை தருவதாக இல்லை. எனவே இந்த ஹதீஸின் கருத்து என்னென்னா, காலத்தை இயக்குகிறவன் அல்லாஹ் என்றே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், எனது கையிலேயே அதிகாரம் இருக்கிறது, நானே இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறேன். அபூரேர் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். புகாரியில் 7491வது இலக்கம், முஸ்லீமில் 2246வது இலக்கம். ஸோ அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டவே இல்லை, குறிப்பிட்ட நம்பர்ஸ் கிடையாது. சில பேர் 99 பேர் சொல்லுவாங்க, அது சரி கிடையாது, அதற்கு மேலாகவும் இருக்கின்றன. யா அல்லாஹ், உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன். அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய், அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பாய், அல்லது உனது படைப்புகளில் யாருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய், அல்லது மறைவான பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை நீ வைத்திருப்பாய் என்று நபி அவர்கள் செய்த துவாவை நம்ம பார்க்கலாம். மிஸ்னுல் முஸ்லீம்லாம் கூட இந்த துவா இருக்குது. இது அப்துல்லா இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க ரதியல்லா அன்ஹு. அகமது இப்னு ஹிப்பான் ஹாக்கிம் சில்சிலா சஹிஹால ஷேக் அல்பானி அவர்கள் இதனை சஹி என்று குறிப்பிடுறாங்க. ஹதீஸின் 199, அல்லாஹ் தனது மறைவானவை பற்றிய ஞானத்தில் வைத்திருக்கும் அவனது பெயர்களின் எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாருமே அறிந்து கொள்ள முடியாதுங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை யார் சரிவர அறிந்து கொள்கிறாரோ அவர் சுவனம் நுழைவார் என நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய 6410வது இலக்கம், சஹி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் மேற்படி ஹதீஸுடன் எந்த வகையிலும் முரண்பட மாட்டாது. இது நாங்கள் இது முரண்படுது அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. இந்த ஹதீஸை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் 99 தான் என்று வரையறை செய்யவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஸோ அந்த மூன்றாவது அம்சம் என்னென்னா, அல்லாஹ்வின் திருநாமங்கள் அறிவின் அடிப்படையில் அமைந்தது கிடையாது, மாறாக அவை தௌகீஃபி வகையை சார்ந்தது. அவை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை கொண்டு தான் அமையும், அதை கொண்டு தான் நிறுவப்படும். எனவே அவற்றில் கூட்டல் செய்வது, குறைத்தல் கூட செய்வது, அல்லாஹ் தனக்கு தாமாக சூட்டிக்கொண்டு அல்லது நபி அவர்கள் அவனுக்கு இருப்பதாக சொன்ன பெயர்களே தவிர புதிதாக அவனுக்கு பெயர்களை உருவாக்குவதோ அல்லது அவன் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர்களை மறுப்பதோ பெரிய குற்றமாகும். நாலாவது முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் தாத்தை சுற்றி காட்டுகின்றன. தாத் என்றால் உள்ளமையை சுற்றி காட்டுகின்றன. அத்துடன் அது கொண்டிருக்கும் பண்பையும் அது அறிவிக்கிறது. ஸோ மூன்றாவது முக்கியமான அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகள் சிபத்துகள் பற்றியது. அதில் முதலாவது அம்சம் வந்து, அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தும் உயர்ந்தவை, பூர்ணமானவை, புகழுக்குரியவை, அவை எந்த குறைபாடும் கிடையாது. வாழ்வு, அறிவு, ஆற்றல், கேள்வி, பார்வை, ஞானம், அருள், உயர்வு போன்ற பண்புகளை உதாரணமாக சொல்லலாம். இது அல்லாஹ்வுக்கோ உயர்ந்த பண்பு உள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து நஹ்லில் 16வது 60வது வசனம். அல்லாஹ் பூர்ணமானவன், எனவே அவனது பண்புகளும் பூர்ணமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பண்பை சிஃபத்தை பூர்ணத்துவம் இல்லாமல் குறைபாடுடையதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாத சிஃபத்தாகும். மரணம், அறியாமை, இயலாமை, செவிடு, ஊமை போன்ற பண்புகளை வந்து இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அல்லாஹ் தன்னை குறைபாடுடைய சிஃபத்துக்களால் வர்ணிப்பவர்களை கண்டிக்கிறான், அத்துடன் குறைகளிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிறான். ரப்பு என்ற நிலையில் இருக்கும் அல்லாஹ் குறைபாடுடையவனாக இருப்பது அவனது ருபூபியத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, கலங்கப்படுத்திவிடும். ஏதாவது ஒரு சிஃபத் ஒரு பக்கம் பூர்ணமானதாகவும் இன்னொரு பக்கம் குறைபாடு உள்ளதாகவும் இருந்தால் அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்றோ அல்லது இருக்கக்கூடாது என்றோ ஒட்டுமொத்தமாக கூறக்கூடாது, மாறாக அதனை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது அந்த பண்பு பூர்ணமாக இருக்கும் நிலையில் அது அல்லாஹ்வுக்குரிய பண்பு என்றும், குறைபாடுடையதாக இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாத பண்பு என்றும் கூற வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம், அல் மக்ரு அதாவது சூழ்ச்சி செய்தல், அடுத்தது வந்து ஹதா ஏமாற்றுதல் போன்ற பண்புகளை குறிப்பிடலாம். யாராவது சூழ்ச்சி செய்தால் பதிலுக்கு சூழ்ச்சி செய்தல் என்ற நிலையில் வரும்போது அது பூர்ணத்துவத்தை அடைகிறது. நல்ல மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக எதிரிகள் சூழ்ச்சி செய்யும் போது அல்லாஹ் அந்த எதிரிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான், ஒரு அழகிய சூழ்ச்சியாக. ஏனெனில் சூழ்ச்சி செய்தவனை எதிர்கொள்ள முடியாத அளவு பலவீனன் அல்ல என்ற கருத்திலேயே இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இல்லாமல் சூழ்ச்சி செய்தல் என்பது குறைபாடான ஒரு பண்பாகும். முதல் நிலையில் இப்படிப்பட்ட பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகளாகவும், இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடாத பண்புகளாகவும் காணப்படுகின்றன. இந்த கருத்திலே தான் பின்வரும் வசனங்கள் அமைந்திருக்கின்றன. அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான், சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் தான் சிறந்தவன். சூரத் அன்ஃபாலில் 30வது அத்தியாயம், அவர்கள் கடும் சூழ்ச்சி செய்கின்றனர், நானும் கடும் சூழ்ச்சி செய்கின்றேன்னு சொல்லி அல்லாஹ் சூரத் தாரிக்கில் 16வது 17வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற நினைக்கின்றனர், அவனும் அவர்களை ஏமாற்றக்கூடியவன் என்று சூரத் நிசாவில் 142வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சதி செய்யக்கூடியவனா என்று நம்மிடம் வினவப்பட்டால் ஆம் என்றோ அல்லது இல்லை என்றோ பொதுப்படையாக சொல்லக்கூடாது.
மாறாக யார் சதி செய்யப்பட தகுதியானவர்களோ அவர்களுக்கு சதி செய்யக்கூடியவன் என்றே கூற வேண்டும். அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். அடுத்த இரண்டாவது முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகள் ரெண்டு வகைப்படுங்க. ஒன்று வந்து சுபூத்தியா, இன்னொன்று சல்பியா. சுபூத்தியானா என்னென்னா, அதாவது அல்லாஹ் தனக்கு இருப்பதாக கூறிய பண்புகள், அதுதான் சுபூத்தியா. உதாரணமாக வாழ்வு, அறிவு, சக்தி, அவை அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற பண்புகள் என்று நாம் நம்பணும். ரெண்டாவது வகை வந்து சல்பியா. இதை பொறுத்தவரை அல்லாஹ் தனக்கு என்று மறுத்த பண்புகள் தான் இந்த சிபாத்து சல்பியா என்பது. உதாரணம் அநீதி அழித்தல், இப்படிப்பட்ட அவனுக்கு இருக்கக்கூடாத பண்புகளை மறுக்க வேண்டும். அதே நேரம் அதற்கு எதிரான பண்பு பூர்ணமான முறையில் அவனுக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். உதாரணமாக சொல்லணும்னா, உமது ரட்சகம் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டான், சொத்து கவுஃபில் வரக்கூடிய வசனம் என்ற வசனத்தை சொல்லலாம். இங்கு அநீதி இழைத்தல் என்ற சிபத்தை மறுக்கின்ற அதே நேரம் அவனுக்கு பூர்ணமாக நீதி வழங்குதல் என்ற பண்பு இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மூன்றாவது அம்சமாக அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் சிபாத்து சுபூத்தியா வந்து ரெண்டு வகை இருக்குங்க. அதில் முதலாவது வகை அவனுடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பண்புகள். உதாரணமாக கேள்வி, பார்வை, இதற்கு அரபியில் தாத்தியா என்று சொல்லப்படும். அவன் நாடினால் செய்யாமல் இருக்கவும் முடியும் என அவனுடைய செயல்களோடு தொடர்பான பண்புகள். உதாரணம் அல்லாஹ் வருவான், இறங்குகிறான், இதற்கு அரபியில் சிபாத்து ஃபியாலியா என்று சொல்லப்படும். சில வேளைகளில் ஒரே சிபாத் வந்து ஃபியாலியாவும் இருக்கும், தாத்தியாவாகவும் இருக்கும். உதாரணம் கலாம், பேசுதல். அது ஒவ்வொரு சிபத் பற்றியும் பின்வரும் மூன்று கேள்விகள் எழுகின்றன. அதாவது அல்லாஹ்வுடைய சிபத் யதார்த்தமானதா, அது ஏன், அல்லாஹ்வுடைய சிபத்தை விவரிக்க முடியுமா, அது ஏன், அதற்கு படைப்பினங்களின் சிபத்துகளை கொண்டு உதாரணம் சொல்ல முடியுமா, அதுவும் ஏன். முதலாவது கேள்விக்கான பதில், ஆம், அல்லாஹ்வின் சிபத்துகள் யதார்த்தமானது. அரபு மொழியில் ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டால் அதனுடைய யதார்த்தமான கருத்தில் அதனை பயன்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விதி. அது அல்லாத வேறு அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஆதாரம் வைக்க வேண்டும். இரண்டாவது கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை விவரிக்க முடியாது, அவனை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வது தாஹால 110வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனுடைய சிபத்துகள் பற்றி அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. மூன்றாவது கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, அவனது பண்புகள் படைப்பினங்களின் பண்புகளுக்கு ஒப்பாக மாட்டாது, அவனை போல் எதுவும் இல்லைன்னு சொல்வது ஷோரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 11வது ஆயத்தில் அல்லாஹ் மிக உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரன் என்ற வகையில் அவனை படைப்பினங்களுக்கு ஒப்பிட முடியாது. உதாரணம், இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் விவரணம், அதாவது அல்லாஹ்வுடைய கை மனிதனுடைய கையை போன்றது என்று கூறுவது உதாரணம் சொல்வதாகும். அல்லாஹ்வுடைய கை இப்படிப்பட்டது என்று குறிப்பிட்ட ஒரு அமைப்பை அதற்கு உருவாக்குவது விவரிப்பதாகும். ஸோ வந்து இவை இரண்டுமே கிடையாது. ஸோ நாலாவது அடிப்படை, முக்கியமான அடிப்படை என்னென்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பவருக்கு மறுப்பு சொல்லுதல். அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லது திருநாமங்களில் ஏதாச்சும் மறுப்போர் வந்து, அல்லது குர்ஆன் ஹதீஸில் வந்துள்ளவற்றை திரிவுபடுத்துவரை வந்து மாத்திலா என்று சொல்லுவாங்க. மேலும் வந்து மாவுவிலா என்றும் சொல்லுவாங்க, என்றும் அழைக்கப்படும். இவர்களுக்கு பொதுவாக நாம் சொல்லக்கூடிய மறுப்பு என்னென்னா, நீங்கள் சொல்லும் கருத்துகள் அல் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதாகும், சலஃபுகள் சென்ற வழிக்கு முரணானதாகும், மேலும் உங்களுடைய கூற்றுக்கு எந்த பலமான ஆதாரமும் இல்லை என்பதாகும்.